அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பனானா கேக் செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் 1 கப் மைதா என் கப்போட அளவு 250 ml 2 முட்டை நியூட்ரலா சாக்லேட் சுகர் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன் பட்டர் 50 கிராம் மில்க் 100 ml பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சினமன் பவுடர் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு நட்ஸ் நான் 1-2 உடச்சி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வாழைப்பழத்தில் நான் 4 வச்சுருக்கேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் நான் முட்டையும் சீனியும் போட்டு இப்போ என்னோடய ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன் பாருங்கள் நல்லா இதை முட்டையும் சீனியும் நல்லா நம்ம அடிச்சிட்டோம் இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சால்ட் சின்னமன் பவுடர் மில்க் நியூட்ரலா பட்டர் நட்ஸ் ஃப்ளோர் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த பனானாவை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு ரொம்ப போட்டு நம்ம மசியக்கூடாது 1-2 இருக்கணும் இதை நம்ம கேக் மாவில் இப்போ கலந்துடலாம் பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம பேக்கிங் பேனில் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதில் நான் பட்டர் தடவி மாவு தொளிச்சு வச்சுருக்கேன் இது என்னுடைய 8-inch பேனு நாம் இப்போ பேனில் மாற்றியாச்சு என்னுடைய ஓவனை 375 ஃபாரன்ஹீட்டில் நான் ஆன் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே ஹீட்டிலே வைங்க பாருங்கள் நம்ம கேக் செட் ஆயிடுச்சு ஆறுனதும் நம்ம பீஸ் போடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கேக்கு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்